முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் உனக்கென்று ஏதுமில்லை. வணக்கம், இது ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம டைட்டிலில் பார்த்த மாதிரியே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆவது எப்படி அப்படிங்கிற மாதிரியான வீடியோ தான் வந்து இன்றைக்கி வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இவங்களோட வேலை எப்படி இருக்குன்னு பார்த்தா மேனேஜிங் தி ஃபினான்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அதாவது ஒரு கம்பெனியோ இல்லை இன்ஸ்டியூஷனோ இல்லை ஆர்கனைசேஷனோ, அது பப்ளிக்காக இருக்கலாம் ப்ரைவேட்டாக இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம், அதோட ஃபினான்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறது உங்களோட மோஸ்ட் ஒர்க்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கவங்களுக்கு வந்து அங்கே இருக்க ஓனர் யார் வேணாலும் இருக்கலாம், அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து ஃபினான்ஸியலாக அட்வைஸ் தருவீங்க. ஒரு பொருளை வாங்குறதுலேருந்து மேனுஃபேக்சரிங்லேருந்து வெளியே விற்கிற வரையும் ப்ளஸ் வந்து அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு எப்படி சேலரி தரலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஃபினான்ஸியலாக வந்து அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறவங்க தான் வந்து இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படிப்பாங்க. ஸோ எக்கனாமியை க்ரோத் பண்ணுறதுக்காக உங்களை வந்து அவங்க வந்து வேலைக்கு வந்து வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இதில் என்னென்ன மாதிரியான வேலைகள் வந்து இன்பில்ட்டாக வருதுன்னு பார்த்தா அக்கௌண்டன்ஸ், பட்ஜெட்டிங், ஆடிட்டிங், பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் டாக்ஸேஷன், இது எல்லாமே வருது. முழுக்க முழுக்க இப்போ வந்து பார்த்தோம்னா எல்லாமே டைரக்ட் டேக்ஸ், ஜிஎஸ்டி, டிமானிஸ்ட்ரேஷன், இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த சிஏ முடித்தவங்களோட தேவைகள் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே வருது. 95% மேலே வந்து சிஏ முடித்தவங்க நல்லா வந்து சேலரியிலே செட்டில் ஆகிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. டேக்ஸ் பேயர்ஸோட எண்ணிக்கை வந்து பார்த்தோம்னா 2019 6.5 கோடிக்கு மேலே இருக்கு. ஸோ அதனால இந்த சிஇஓட தேவைகள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே வருது. ஸோ சேலரி உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும், 6 digits வந்து உங்களுக்கு சேலரி இருக்கும் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தா 2 methods வந்து சிஏ ஆகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா டைரக்ட் என்ட்ரி மெத்தட், இன்னொன்று அதாவது வந்து இன்னொன்று வந்து பார்த்தா +2 அப்புறம் நீங்கள் போக மெத்தட். +2 முடித்தோடனே நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தடு ஃபாலோ பண்ணி சிஏ ஆகலாம். ஒருவேளை நீங்கள் UGPG நான் படிக்கிறேன் நான் எப்படி ஆகலாம்னா நீங்கள் டைரக்ட் என்ட்ரி மெத்தட் மூலிமா போகலாம். ஃபஸ்ட்டு வந்து +2 முடித்தவங்க எப்படி வந்து சிஏ ஆகிறது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து முதல்ல மூணு விதமான கோர்ஸ் அதாவது எக்ஸாம்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஃபவுண்டேஷன் கோர்ஸ், இன்டர்மீடியட் கோர்ஸ், ஃபைனல் கோர்ஸ், இந்த மாதிரி இருக்கும். முதல்ல நீங்கள் +2 முடித்தோடனே ஃபவுண்டேஷன் கோர்ஸ்க்கு வந்து என்ரோல் பண்ணணும். என்ரோல் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 4 months அதாவது அதுக்கு ஸ்டடி பீரியட் மாதிரி தருவாங்க. அந்த டைமில் நீங்கள் ஸ்டடி பண்ணி அந்த எக்ஸாமை வந்து கிளியர் பண்ணும். மோஸ்ட்லி ஜூனில் வந்து நீங்கள் என்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். நவம்பரில் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா சிஏவோட இன்டர்மீடியட் கோர்ஸ் அதுக்கு என்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ரோல் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 4 weeks ட்ரைனிங் இருக்கும். என்ன ட்ரைனிங் பார்த்தா இன்டகிரேட்டர் கோர்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படிங்கிற ஒரு 4 weeks ட்ரைனிங் இருக்கும். இந்த ட்ரைனிங் முடித்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா நீங்கள் வந்து ஆர்டிகல் சிப் அப்படிங்கிற ஒரு 3 years ட்ரைனிங் வந்து ஏதாவது ஒரு ஆடிட்டர் கீழே போய் நீங்கள் ட்ரைனிங் எடுப்பீங்க. இந்த டைமிங்கில் வந்து பார்த்தா நீங்கள் அந்த இன்டர்மீடியட் கோர்ஸில் வந்து மொத்தம் 8 papers இருக்குங்க. அந்த 8 papers வந்து பார்த்தோம்னா 2 வகையாக பிரிக்கிறாங்க. ரெண்டு குரூப்பாக பிரிக்கிறாங்க. அதில் ஒரு குரூப்பை கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணியிருக்கணும் இந்த டைமில். இந்த ட்ரைனிங் போயிட்டுருக்கப்ப இது முடித்ததுக்கப்புறம் இந்த 4 papers கிளியர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆர்டிகல் ட்ரைனிங் வந்து போவீங்க. அதுக்கப்புறம் போயிருந்தால் அந்த ட்ரைனிங் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வேணால் நீங்கள் மீதி இருக்க 4 papers வந்து கிளியர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா அதுக்கப்புறம் அந்த ட்ரைனிங் நடந்துகிட்டு இருக்கப்பே வந்து பார்த்தா நீங்கள் வந்து ஃபைனல் எக்ஸாமுக்கு வந்து என்ரோல் பண்ணணும். என்ரோல் பண்ணும்போது பார்த்தோம்னா என்ரோல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்னொரு நீங்கள் 4 weeks ட்ரைனிங் வந்து போகிற மாதிரி இருக்கும். என்ன மாதிரி ட்ரைனிங் பார்த்தோம்னா அது பேர் அட்வான்ஸ் இன்டகிரேட்டர் கோர்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படிங்கிற 4 weeks ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ணும். இந்த ட்ரைனிங் வந்து பார்த்தா நீங்கள் ஆர்டிகல் சிப் ட்ரைனிங் போயிட்டுருக்க லாஸ்ட் 2 வருஷத்தில் எப்போ வேணாலும் பண்ணலாம். பட் நீங்கள் ஃபைனல் எக்ஸாமுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ணியிருக்கணும். இது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனல் எக்ஸாம் வந்து எழுதலாம். ஃபைனல் கோர்ஸ் அது வந்து பார்த்தா 8 papers இருக்கும் உங்களுக்கு. இந்த ஃபைனல் கோர்ஸ் வந்து ஒன்று ஆர்டிகல் சிப் ட்ரைனிங் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் எழுதலாம். அப்படி இல்லைனா அதோட லாஸ்ட் 6 months ட்ரைனிங் போயிட்டுருக்கப்ப நீங்கள் வந்து இந்த கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் கோர்ஸில் ஒரு 4 papers, இன்டர்மீடியட்டில் 8 papers, ஃபைனல் கோர்ஸில் வந்து உங்களுக்கு 8 papers, மொத்தம் 20 papers இருக்கும். இந்த 20 கிளியர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படிங்கிற டைட்டில் வந்து கொடுத்துருவாங்க. இதான் வந்து +2 அப்புறம் வந்து நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகிறதுக்கான மெத்தட். இதுவே வந்து நீங்கள் டிகிரி யூஜியோ பிஜியோ எந்த டிகிரி வேணாலும் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் எப்படி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகலாம் அப்படின்னு பார்த்தா காமர்ஸ் டிகிரி முடித்தவங்களுக்கு மட்டும் ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து காமர்ஸில் வந்து 55% வாங்கியிருந்தால் போதும். அப்படி இல்லை வேறு ஸ்ட்ரீம் இன்ஜினியரிங், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எந்த ஸ்ட்ரீம் எடுத்து படிச்சிருந்தாலும் நீங்கள் 60% மார்க் வாங்கியிருக்கணும். ஒருவேளை நீங்கள் 60% வாங்கலைன்னா நீங்கள் வந்து +2 முடிச்சுட்டு எப்படி வர்றாங்களோ ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இன்டர்மீடியட் அந்த மாதிரி தான் வர முடியும். நீங்கள் 60% வாங்கியிருக்கீங்க இல்லை காமர்ஸில் வந்து 55% வாங்கியிருக்கீங்கன்னா நீங்கள் இப்போ நான் சொல்கிற மெத்தட் வந்து
வந்து ஃபாலோ பண்ணலாம். எப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எதுவுமே இல்லை, உங்களுக்கு டைரெக்டாக இன்டர்மீடியட் கோர்ஸ்க்கு வந்து என்ரோல் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 4 weeks வந்து அந்த ட்ரைனிங் நடக்கும். ICITSS-ஓடது, அதாவது வந்து இன்டகிரேட்டட் கோர்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சாஃப்ட் ஸ்கில்ஸோட 4 weeks ட்ரைனிங் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நீங்கள் வந்து 3 years ஆர்டிகல் சிப்ஸ் அந்த ட்ரைனிங் வந்து ஏதாவது ஒரு ஆடிட்டர் கீழே வந்து போவீங்க. இது வந்து ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் உங்களுக்கு முழுக்க முழுக்க. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த சிஏ இன்டர்மீடியட்டோட கோர்ஸை வந்து படித்து அந்த டைமிங்கில் எழுதி முடிச்சிருவீங்க. எல்லா பேப்பரையும் கண்டிப்பாக அந்த டைமிங்கில் கிளியர் பண்ணி முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனல் எக்ஸாமுக்கு வந்து என்ரோல் பண்ணணும். என்ரோல் பண்ணதுக்கப்புறம் அட்வான்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படிங்கிற 4 weeks ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ணும். அது வந்து ஆர்டிகல் சிப்ஸ் ட்ரைனிங் போயிட்டுருக்க சமயத்தில் லாஸ்ட் 2 வருஷத்தில் எப்போ வேணாலும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். பட் ஃபைனல் கோர்ஸ்க்கு முன்னாடி, ஃபைனல் கோர்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த 4 weeks ட்ரைனிங்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனல் கோர்ஸ் வந்து போய் அந்த பேப்பர்ஸ்லாம் கிளியர் பண்ணலாம். கிளியர் பண்ணுறது எப்போ பண்ணலான்னு பார்த்தா, ஒன்று ஆர்டிகல் சிப் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம், இல்லைனா அதோட லாஸ்ட் 6 months நீங்கள் அந்த பேப்பர் எழுதி கிளியர் பண்ணிடலாம். இப்போ ஃபுல்லாக கிளியர் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா, 20 பேப்பரை நீங்கள் கிளியர் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படிங்கிற டைட்டில் ICAI கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து டிகிரிக்கு அப்புறம், அதாவது யூஜியோ பிஜியோ எது வேணாலும் படிச்சிருக்கலாம், அதுக்கப்புறம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகிறதுக்கான மெத்தட். ஸோ இந்த மாதிரி 2 methodல வந்து நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆகலாம். இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகிறதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப் டைட்டில்ஸ் கிடைக்கும்னா, ஃபினான்சியல் அக்கௌண்டர், ஆடிட்டர், டேக்ஸ் மேனேஜ்மெண்ட், காஸ்ட் அக்கௌண்டர், கன்சல்டன்சி ஃபைம்ஸில் வேலை, இந்த மாதிரியான ஜாப்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் முடித்தவங்களோட ஆவரேஜ் சேலரி வந்து பார்த்தோம்னா இந்தியா பொறுத்தவரையும் 7 lakh மேலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இதுக்கு தேவையான பேசிக் ஸ்கில்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக கம்யூனிகேஷன் உங்களுக்கு நல்லா இருக்கணும், ப்ளஸ் எத்திக்ஸ், ப்ளஸ் பொறுமை கண்டிப்பாக வேணும். ஏன்னா கிளைண்ட்ஸ் அப்போ தான் வந்து சாட்டிஸ்ஃபைடாக நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு உங்களுக்குள்ளே வந்து நீங்கள் செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கணும், அப்போ தான் வந்து இந்த ஃபீல்டில் வந்து அச்சீவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் கரண்ட் ட்ரெண்ட்ஸை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிட்டுக்கணும். எக்கனாமி ஒரு நாளுக்கு ஒரு நாள் க்ரோத் ஆகிட்டே வருது. ஸோ உங்கள் கம்பெனி எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் க்ரியேட் ஆனால் அதை எப்படி க்ரியேட், அதாவது வந்து க்ரியேட்டிவாக எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் உங்களுக்கு நாலேஜ் வேணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபீல்டில் இருக்க மெரிட்ஸ் அண்டு டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மெரிட்ஸ் பொறுத்தவரை சேலரி தான் உங்கள் சூப்பர் சேலரி, உங்களுக்கு 6 digits உங்கள் சேலரி இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஸ்டேபிளான இன்கம், இந்த வந்து எக்கனாமி எவ்வளோ தூரம் வளருதோ அவ்வளோ கவரம் உங்களுக்கு வந்து ஜாப் போயிடும் அப்படிங்கிற எந்த விதமான பயமும் இல்லாமல் நீங்கள் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஹை டிமாண்ட் ஜாப் இது என்றைக்குமே. நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா, இவ்வளோ சம்பளம் தரப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கும், கண்டிப்பாக அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸே இருக்கும். அது இந்த இயர் அண்டு க்ளோஸ் பண்ணுறப்பெல்லாம் பார்த்தா உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே தெரியாத அளவுக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து அதிகமாகிட்டு போகும். பட் நீங்கள் வந்து ஆன்கோயிங் லேர்னிங்கில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா புது புது மெத்தட்ஸ்லாம் வந்துட்டுருக்கனால அதெல்லாம் கற்றுக்கிட்டே இருக்கணும். மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு சிஸ்டம் பேஸில் கூட சாஃப்ட்வேரில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும், அதை பற்றி நீங்கள் கற்றுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரியான பேசிக்கான நாலேஜ் இருந்தால் உங்களுக்கு போதும், கம்யூனிகேஷன், செல்ஃப் மோட்டிவேஷன் இந்த மாதிரி. ஸோ இந்த வீடியோ மூலமா எப்படி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகிறது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.